அவரும் ஒரு பெரியவரா டாக்ஸில வந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ள போறாங்கம்மான்னு இப்பதான் வேலைக்காரி வந்து சொன்னான். பொன்னம்மாவுக்கு நீங்க யாருன்னு தெரியாததால வேற யாரும் நினைச்சேன். அது இருக்கட்டும், வேலைக்காரி எதுக்காக ஹோட்டலுக்கு போகணும்? ஹோட்டலுக்கு போறீங்க, நாளைக்கு வேண்டிய கறிகா வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அவர் ஏன் உங்க கூட வரல? நிக்கிறீங்களா மாமா, உட்காருங்க. இல்லம்மா, எனக்கு அவசரமா வேலை இருக்குது, நான் சொல்றேன். நீங்க ஏன் அப்பா கூட வரல? அவர் ஏன் உடனே போறேங்கிறாரு? ஏன் எல்லாரும் வருத்தமா இருக்கீங்க அண்ணா? என்னாச்சு? ஆகக்கூட அதெல்லாம் ஆயிப்போச்சுமா. இவரை தொடர்ந்துதான் நாங்க ரெண்டு பேரும் வந்தோம். எட்டி இருந்தே வேதனையோடு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தோம். இவரு இங்க சொல்ல வந்ததே வேறம்மா, ஆனா தெய்வாதீனம் அதை நடக்கல, வருத்தத்தோட புறப்பட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ இனிப்பு செய்து எப்பவாவது எனக்கு பார்த்தல் செய்திருக்கிய? இது என்னங்க இப்படி கேக்குறீங்க? அண்ணா கிட்ட கொடுத்துதான் பார்த்து செய்ய சொல்லியிருந்தேன், அது வந்து சேர்ந்துதான் நீங்க தங்கி கூட கொடுத்திருந்தீங்களே, இதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அத நான் சொல்றேம்மா, நான் சொல்றேன் சத்தியம். யாருமே இப்ப எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஐயோ என்ன இது, என்ன நடந்ததுன்னு சொல்லாமலே ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நடந்தது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் பிரபாகர் இறந்துட்டதா பேப்பர்ல செய்தி வந்தது. அந்த செய்தி உங்ககிட்ட சொன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டியேன்னு பயந்துதாம்மா. நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ இவர் வந்திருக்காரு? நீ மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கிறத பார்த்திருக்காரு. பிரபாகர் இறந்த செய்தி தெரிஞ்சாதான் நீ பூவும் பொட்டுமா பூரி போட்டிருக்கிறதா தவறா புரிஞ்சுக்கிட்டு, உனக்கும் எனக்கும் தகாத உறவு இருக்கிறதா வாய் கூசாம சொல்லிட்டாமா இந்த மனுஷன்? என் மகன் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டு நானே உயிரோடு இருந்திருக்கிறேன். என்ன விடவா, பெத்த அப்பறம் விடவா? இப்பே போறேன் ஜீரா கிட்ட, என் மகன் செத்துட்டாங்கிற செய்தியை சொல்றேன், அப்புறம் என்ன நடக்குது பாப்போம்னு. என் நெஞ்ச நெருப்பாக்கிட்டு வந்துட்டாருமா அவரு. இவனும் அவர் வாயால உள்ள உத்தமின்னு ஒப்புக்கொள்ளணுங்கிற காரணத்துக்காக என் மனைவி இந்த சோதனையால இறந்தாலும் பரவாயில்ல, இறந்த பிறகாவது இந்த உலகம் என் கீதாவை உத்தமின்னு ஒப்புக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி தடுக்காமே இருந்துட்டாம்மா. அண்ணா, இழிவானவான் இந்த உலகமே நினைக்கிற ஒருத்தி உங்க தங்கையா நீங்க நினைச்சதா சொன்னா யாராவது நம்புவாங்களா? உத்தமமான உங்களை தவறா நினைக்க நான் காரணமா இருந்ததுக்கா என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. மற்றவங்க உங்களை அவதூறா பேசியோ அதை கேட்டோ உங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு கேட்டு கேட்டு என் உள்ளமே மறத்து போச்சு, நான் மறத்து போச்சு. 15 வருஷம் தரங்கட்ட வீட்டுல வளர்ந்தேன், நல்லவன்னே பேரெடுத்தேன். ஆனா 1 வருஷம் நல்லவங்க வீட்டுல வாழ்ந்தேன், கெட்டவன்னே பேரெடுத்தேன். ஐயா நீங்க சொல்லுங்க, எந்தெந்த ஊர்லயோ எத்தனையோ பேர் என்னை எவ்வளவோ இழிவா பழிச்சு பேசுறாங்க, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டனா இப்ப மட்டும் என் தெய்வத்தோட அப்பா சொன்னதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? சொல்லுங்க ஐயா, இன்னும் எது வேணும்னாலும் சொல்லுங்க. என் உள்ளம் எப்பவோ பாறையாயிட்டது. கணவனோ கணவனுக்கு வேண்டியவங்களோ அவமானப்படுத்தியதுக்கா மனைவி உயிரை விடுறதா இருந்தா இந்த உலகத்துல ஒருவருக்கும் மனைவியே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் உயிர் விடுறதால உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அவமானம் நீங்கி நீங்க என்ன உத்தமேன்னு ஒப்புக்கொள்ளா நான் உயிரை விட தயங்கவே மாட்டேன். நாம நினைச்ச பிறக்க முடியாத தவிர நிச்சயம் சாக முடியும். சொல்லுங்க பிரபா சொல்லுங்க. நாம ரயில்ல சந்திச்சப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் விபச்சாரி பிரபா, விபச்சாரி. உன்னை பொறுத்தவரை ஏன் உள்ளந்தான் உனக்கு உலகம், ஏன் முடிவுதான் உலகத்தின் முடிவுன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் உத்தமே நிரூபிக்க சாகத்தான் வேணுமா? உங்க முடிவுதான் என்ன, உங்க தீர்ப்பு தான் என்ன? சொல்லுங்க பிரபா, நான் சாகத்தான் வேணுமா? நான் செத்தாதான் இந்த உலகம் என்ன உத்தமின்னு ஒப்புக்கொள்ளுமானா? அப்ப உயிரோடு இருக்கிற மத்த பெண்களை இந்த உலகம் என்னதான் சொல்லும்? சொல்லுங்க பிரபா, நான் வாழணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க பிரபா சொல்லுங்க. கீதா
ஐயோ எல்லாருமா சேர்ந்து என் தங்கைய கொன்னுட்டீங்களே. ஐயோ தங்கச்சி, உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் எவ்வளவு பாடுபட்டேன். எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டியம்மா. கடவுளே கடவுளே, குத்தவாளியை விட்டுட்டு நிரபராதி தண்டிச்சுட்டிய. தெய்வமே, இது உனக்கு நியாயமா? இது உனக்கு நியாயமா? இப்ப நான் எதை சொல்லி என் மருமகளை காப்பாத்துவேன்? நீ கலக்கம் இல்லாதவம்மா, நீ உத்தமியம்மா, கற்பு கரசி அம்மா, மகாலட்சுமி மாதிரி மருமக கிடைச்சா அதை கைநழு விட்ட பாவிம்மா. பெரியதாய் பெரியதாய் வணக்கத்திற்குரியதாய், எளியதாய் வலியதாய் என்றுமே இனியதாய், மலர்ந்ததாய் கனிந்ததாய் மனதிலே நிறைந்ததாய், வளர்ந்ததாய் வாழ்வதாய் வந்தத்தாய் எங்கள் தாய்.